அந்த பெருமிதத்தோடு சொல்கிறேன், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நாட்டுக்கே முன்னுதரமாக அமைந்திருக்கக்கூடிய திட்டம். ஒரு திட்டம் பெற்ற வெற்றியை தொடரணும்னா அது தொடர்ந்து கவனிக்கணும். அதனால முகாம்களை விண்ணப்பிச்சு தகுதி இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படாத விண்ணப்பதாரர்களுக்கு முகாமிலே பெறப்பட்ட விண்ணப்பங்கள்ல பதிவாகாம போன விண்ணப்பதாரர்களோட விண்ணப்பங்களும் தரவுகளோட தொடர்ந்து சரிபார்க்கப்பட்டுச்சு. இதுக்காக மட்டும் அரசோட பல்வேறு துறைகளை சார்ந்த ஏறக்குறைய 54,220 அலுவலர்கள் மாவட்ட அளவிலையும் கிராம அளவிலையும் நியமிக்கப்பட்டாங்க. அவங்க சரிபார்த்து ஒரு பட்டியலை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல இந்த மாசத்திலிருந்து 735,000 மகளிர் புதிய பயனாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கீங்க. புதிய பயனாளிகளான என் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கான 1,000 ரூபாய நேத்தே உங்க கணக்கில் வர வச்சாச்சு. உங்களோட சேர்த்து மொத்தம் 1,13,84,300 பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,000 ரூபாய் இனி வாங்க போறீங்க. நீங்க மட்டும் இல்ல, தகுதியுள்ள யாரும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு கவனமா இருக்கும். அதனாலதான் விண்ணப்பிச்சவங்க தேர்ந்தெடுக்கப்படலன்னா ஏன் தேர்ந்தெடுக்கப்படலைங்கிற காரணத்தை குறுஞ்செய்தியா அனுப்பி வச்சோம். அந்த காரணம் ஏற்புடையதா இல்லைன்னா மேல்முறடி செய்யவும் வாய்ப்பு கொடுத்தோம். அதை பயன்படுத்தி மேல்முறையீடு செஞ்சாங்க. அவங்களோட விண்ணப்பங்களையும் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். சரிபார்ப்பு அலுவலர்கள் கலாய்வு செஞ்சு தகுதி பெறும் மகளிருக்கு வர டிசம்பர் மாசத்திலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா 1,000 ரூபாய் வழங்கப்படும். தகுதியுள்ள எல்லோருக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்கிற வரைக்கும் திராவிட மாடல் அரசோட பணி நிச்சயம் தொடரும். கடந்த மார்ச் 27 சட்டமன்றத்தில் இந்த திட்டத்தை பத்தி பேசும்போது ஏறத்தாழ 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கிடும் வகையில் இந்த திட்டம் அமையும்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு 1,13,84,300 பயனாளிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய மிகப்பெரிய வெற்றி. இதே மாதிரியான திட்டம் வேற மாநிலங்கள்ல செயல்படுத்தப்பட்டப்போ பொதுமக்கள் கூட்ட நெரிசல்ல எப்படியெல்லாம் இன்னல்கள் ஆனானாங்க, அலகழிப்புக்காரானாங்கன்னு ஊடகங்கள் எல்லாம் பார்த்தோம். அது மாதிரி எந்த நிகழ்வும் இல்லாம அமைதியான முறையில் அனைத்து தகுதியுள்ள மகளிரையும் இந்த திட்டம் சென்று சேர்ந்திருக்கு. எந்த விதமான சர்ச்சைக்கும் இடமளிக்காத வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டின பெருமை அரசு அலுவலர்களையும் பணியாளர்களையும் தான் போய் சேரும். இந்த திட்டத்துக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்ட மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் அரசு அலுவலர்களோடு இந்த திட்டத்தை இதனுடைய செயல்பாடு குறித்த தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்திட்டு இருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து களத்திலையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறார். அது இனியும் தொடரும், அதுல எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தலைமைச் செயலாளர், வளர்ச்சி ஆணையர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் கடந்த சில மாதங்களா ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா மாண்புமிகு அமைச்சர்கள், அரசு உயர் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் முதல் தமிழ்நாட்டின் கடைகோடியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர், ஊராட்சி செயலர், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் என அனைத்து நிலை பணியாளர்களும் தொடர்ந்து உழைச்சதோட விளைவுதான் இந்த மாபெரும் வெற்றி. இது
ஊர் கூடி இழுத்த தேர், ஊருக்காக நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்கிய தேர், மக்களின் தேர் இது. தேசிய ஊடகங்களும் பிற மாநில அரசுகளும் கூட நம்மோட இந்த திட்டமிடல் நிர்வாக நடைமுறையை வியந்து பார்க்கிறாங்க. அந்த வகையில் இந்த திட்டம் இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி பெற உழைத்த எல்லாருக்கும் என்னோட மன நிறைந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய சாதனையை அமைதியாக செஞ்சு காட்டியிருக்கோம். திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து வளரும் வளரும். நிறைவா, தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலினோட வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.